ஹாய், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக சிக்கன் ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எலும்பு இல்லாத கோழியை இப்படி நீட்டு நீட்டாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்படி வெட்டினா தான் சிக்கன் ஃபிங்கர் நம்மளுக்கு வரும். அதோட அரை டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் தயிர், ஒரு முட்டை, அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன், கோதுமை மாவு 3 டேபிள் ஸ்பூன், சோளம் மாவு 2 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். அடுத்து கோழி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோழியில் ஒரு முட்டையை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதோடு சேர்த்து தயிர் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கடைசியாக மல்லித்தூளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இதை வந்து குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து எப்போதும் மாதிரி நம்ம மாவில் போட்டு இதை நல்லா புரட்டி எடுத்து அதோடு நம்ம பொரிச்சிட வேண்டியதான். இந்த சிக்கன் ஃபிங்கர் நம்ம ஒரு வாட்டி மாவில் போட்டு எடுத்தால் போதுங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை டீப் ஃப்ரை பண்ணணும், அதனால் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது நீங்கள் இதை போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ என்னோடய சிக்கன் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதை அழகாக ஒரு போலில் போட்டு கொஞ்சமாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு சேர்த்து சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உரப்பு பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சிக்கன் ஃபிங்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளோட சிக்கன் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.